அன்பானவர்களே, நாம் இப்பொழுது எரேமியா 49 அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து சில வசனங்களை சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன், எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49:7-8 வசனங்கள். ஏதோமை குறித்து சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தேமானிலே இனி ஞானமில்லையோ? ஆலோசனை விவேகிகளை விட்டு அழிந்ததோ? அவர்களுடைய ஞானம் கெட்டுப்போயிட்டோ? தேதானின் குடிகளே, ஓடுங்கள், முதுகை காட்டுங்கள், பள்ளங்களில் பதுங்குங்கள். ஏசாவை விசாரிக்கும் காலத்தில் அவன் ஆபத்தை அவன் மேல் வரப்பண்ணுவேன். இங்கே ஏதோமை குறித்து வாசித்து பார்க்கிறோம். இந்த பகுதியில் ஏதோமிற்கென்று அதிகமான தீர்க்க தரிசன வசனங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஏனென்றால் ஏதோமிற்கும் இஸ்ரவேலுக்கும் மிக அதிகமான தொடர்பு இருக்கிறது. ஏசாவும் யாக்கோபும் சகோதரர்கள். ஏதோம் தேசம் ஏசாவின் சந்ததியினரால் உருவாக்கப்பட்டது. இஸ்ரவேல் தேசத்திற்கு பெயர் யாக்கோபின் பெயரால் உண்டாயிற்று. இந்த இரண்டு தேசமும் பல ஆண்டுகளாக நண்பர்களாக இருந்து வந்திருக்கிறார்கள். ஏதோம் ஒரு பெரிய தேசமாகவும் உருவாகியிருந்தது. ஏனென்றால் ஏசாவையும் தேவன் ஆசீர்வதித்து ஒரு பெரிய தேசமாக மாற்றுவதாக வாக்கு பண்ணினார். இங்கே ஏதோம் தேவனுடைய நியாய தீர்ப்பிற்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது. இது ஒரு பெரிய தேசமாக உருவாகிவிட்டது. மற்ற நாடுகளுக்கு ஆலோசகர்களை வழங்கும் அளவிற்கு பெரிதாகிவிட்டது. அதிலே போஸ்ரா என்ற நகரம் மிகவும் பாதுகாப்பான நகரமாக இருந்தது. இருபுறமும் பாறைகளால் சூழ்ந்த பட்டணம் அது. இது பாதுகாப்பான நகரமாக இருந்தபடியால் பெரிய தேசங்கள் தங்களுடைய பணத்தை அங்கேயே சேமிப்பாக போட்டு வைத்தார்கள். பாபிலோனும் எகிப்தும் அங்கேயே வங்கி நடவடிக்கைகளை வைத்திருந்தார்கள். அங்கே தங்களுடைய செல்வத்தை சேர்த்து வைப்பது பாதுகாப்பானது என்று உலகத்தில் உள்ள தேசங்கள் கருதின. பாறைகளால் சூழப்பட்ட அந்த நகரத்திற்கு ஒரே ஒரு சிறிய நுழைவு வாயிலே இருந்தது. அந்நாட்களிலே இது ஒரு மிகச்சிறந்த இடமாக இருந்திருக்கிறது. ஆனால் தேவன் தம்முடைய நியாய தீர்ப்பினால் அதனுடைய சிறப்புகளை எல்லாம் அகற்றிவிட்டார். இந்த ஏதோம் தேசத்தின் சிறப்பு சுற்றியிருந்த நாடுகளையே முற்றிலும் சார்ந்திருந்தது. ஏனென்றால் சுற்றிலும் இருந்த நாடுகள் போஸ்ரா நகரை மிகவும் பாதுகாப்பானதாக கருதினபடினால் இந்த கனம் அதற்கு கிடைத்தது. இப்பொழுது பாருங்கள், எரேமியா 49:13 வசனம். போஸ்ரா பாழும் நிந்தையும் அவாந்தரமும் சாபமுமாக இருக்கும் என்றும், அதன் பட்டணங்கள் எல்லாம் நித்திய வனாந்தரங்களாக இருக்கும் என்றும் என்னை கொண்டு ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏதோமியர்களின் பெரிய பாவம் என்னவென்றால் பெருமை. அதற்காகவே அவர்கள் தேவனால் தண்டிக்கப்பட்டார்கள். அவர்கள் இருந்த பட்டணம் மிகவும் பாதுகாப்பானது. நாம் ஏற்கனவே பார்த்தது போல அந்த போஸ்ரா பட்டணத்தின் நுழைவு வாயில் மிகவும் குறுகியதாக நீண்டதாக இருந்தது. சுமார் 1 மைல் தூரத்திற்கு இவ்வாறு இருந்தது. இந்த தேசத்திற்கு சுமார் 1000 வருடங்களுக்கான வரலாறு உண்டு. பின்னர் அரபியர்கள் இதை கைப்பற்றினார்கள். கிரேக்கர்கள் 2 முறை படையெடுத்தும் அதை கைப்பற்ற முடியாமல் போனார்கள். இது இன்றைக்கும் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு சிறந்த இடமாக இருக்கிறது. இந்த நகரம் பாபிலோனியர்கள், எகிப்தியர்கள், கிரேக்கர்கள், ரோமர்கள் போன்றவர்களின் தலையீட்டை உடையதாக இருந்தது. இப்பொழுது அந்த ஏதோம் தேசத்தின் கலைகளையும் கலாச்சாரத்தின் மீதியாயிருப்பவைகளையும் நாம் கண்டு அதன் சிறப்புகளை உணர்ந்து கொள்ள முடியும். அதே வேளையிலே சிறப்பு வாய்ந்த இந்த தேசம் தேவனுடைய தண்டனையை பெற்று கீழான நிலையை அடைந்தது என்பதை நாம் உணர வேண்டும். இந்த நகரை குறித்து இசேக்கியேல் மிக அதிகமாகவே தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். இப்பொழுது கர்த்தர் இந்த தேசத்தை குறித்து என்ன சொல்கிறார் பாருங்கள். எரேமியா 49:17-18 வசனங்கள். அப்படியே ஏதோம் பாழாகும். அதை கடந்து போகிறவன் எவனும் அதன் எல்லா வாதைகளின் நிமித்தமும் பிரமித்து ஈசல் போடுவான். சோதோமும் கொமோராவும் அவைகளின் சுற்றுப்புறங்களும் கவிழ்க்கப்பட்டது போல இதுவும் கவிழ்க்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். அங்கே ஒருவனும் குடியிருப்பதில்லை, அதில் ஒரு மனுபுத்திரனும் தங்குவதில்லை. இந்த தேவ வார்த்தைகள் அப்படியே நிறைவேறிவிட்டதை நீங்கள் இன்றும் காணலாம். அந்த நகரம் அங்கேதான் இருக்கிறது. அது பாறைகளுக்கு மத்தியிலே இருப்பதால் அதை அழிக்கவும் இயலாது. அதிலே யாரும் குடியிருப்பதில்லை என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே யாரும் அங்கே இப்பொழுது குடியிருக்கவில்லை. சில வேளைகளில் அரேபியர்கள் அங்கே கூடாரம் போடுகிறார்கள். ஆனால் அது நிரந்தரமாய் அல்ல. அவர்கள் அதை காலி செய்து விட்டார்கள்.
ஜெர்மன் மக்கள் அதிலே குடியிருப்பு பகுதியை உருவாக்குவதற்கு ஏற்படுத்திய முயற்சிகள் தோல்வியடைந்தன. அதில் ஒரு மனு புத்திரனும் தங்குவதில்லை என்று வசனம் சொல்கிறது போல அங்கே இன்றும் ஒரு மனுஷனும் தங்குவதில்லை. இந்த நகரம் அழிக்கப்படாதிருந்தும் அதிலே குடியேறுவார் ஒருவரும் இல்லை. இப்பொழுது 49:20 பாருங்கள். ஆகையால் கர்த்தர் ஏதோமுக்கு விரோதமாக யோசித்த ஆலோசனையையும் அவர் தேமானின் குடிகளுக்கு விரோதமாக நினைத்திருக்கிற நினைவுகளையும் கேளுங்கள். மந்தையில் சிறியவர்கள் மெய்யாகவே அவர்களை பிடித்தெழுப்பார்கள், அவர்கள் இருக்கிற தாவரங்களை அவர் மெய்யாகவே பாழாக்குவார். அந்த நகரம் பாழானது, ஏதோம் என்ற தேசம் இல்லாமல் போய்விட்டது. எரேமியா 49:23-24 வசனங்களை வாசிக்கிறேன். தமஸ்குவை குறித்து சொல்வது, ஆமாத்தும் அர்பாத்தும் கலங்குகிறது, பொல்லாத செய்தியை அவர்கள் கேட்டபடியினால் கரைந்து போகிறார்கள், சமுத்திரந்தோரமாய் சஞ்சலம் உண்டு, அதற்கு அமைதல் இல்லை. தமஸ்கு தளர்ந்து போம், புறங்காட்டி ஓடிப்போம், திகில் அதை பிடித்தது, பிரசவ ஸ்திரியைப் போல இடுக்கமும் வேதனைகளும் அதை பிடித்தது. இங்கே தமஸ்குவை குறித்த தீர்க்க தரிசனங்களை பார்க்கிறோம். தமஸ்கு என்ற இந்த நகரம் மிகவும் பழமையான நகரம். அநேக நகரங்கள் தாங்கள்தான் மிகவும் பழமையான நகரம் என்று சொன்னாலும் தமஸ்கு நகரமே இதை உரிமை கோர இடம் இருக்கிறது என்று சொல்லலாம். இந்த தமஸ்குவிற்கு எதிரான தீர்க்க தரிசனத்தையே நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த நகரம் அழிக்கப்பட்டு போகும் என்று வசனம் சொல்கிறது. அவ்விதமே அழிக்கப்பட்டது. அதற்கு பின் இடங்களை மாற்றி மாற்றி இந்த நகரம் கட்டப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் இந்த தமஸ்கு என்ற பெயர் தொடர்ந்து அதற்கு வழங்கப்பட்டு வருகிறது. இப்பொழுது இது சிரியாவின் தலைநகரமாக இருக்கிறது. அடுத்ததாக எரேமியா 49:35 வசனத்தையும் நாம் பார்க்க வேண்டும். வாசிக்கிறேன். எரேமியா 49:35, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ஏலாமின் வில்லென்னும் அவர்களுடைய பிரதான வல்லமையை முறித்து போட்டேன். இந்த ஏலாமிற்கு எதிரான தீர்க்க தரிசனத்தை பார்க்கும் முன்னர் இதற்கு முந்தின வசனங்களிலே கேதாருக்கும் காத்சோருக்கும் எதிரான தீர்க்க தரிசனங்களை பார்க்கிறோம். இவை இரண்டும் மிகவும் செழிப்பான இடங்கள். இவற்றை பற்றி நமக்கு மிக குறைந்த தகவல்கள் தான் கிடைத்திருக்கின்றன. இந்த பகுதிகளை நேபுகாத் நேச்சார் தாக்வான் என்று சொல்லப்பட்டது போலவே நடைபெற்றது. இதனை அடுத்து நாம் வாசித்த வசனத்திலே கூறப்பட்ட ஏலாமை குறித்து பார்க்கிறோம். இந்த ஏலாம் அழிக்கப்பட்டது. ஆனால் 39 வசனத்திலே பார்ப்பது போல கடைசி நாட்களிலே ஏலாமின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவார். இஸ்ரவேலை சுற்றியிருந்த எல்லா தேசங்களும் இவ்வாறு தேவ நியாய தீர்ப்பினாலே சிறுமைப்படுத்தப்பட்டு துன்பத்திற்குள்ளாயின. ஏனென்றால் அப்பொழுதுதான் யூதாவிலே மீதியாயிருந்தவர்கள் தங்களுடைய பாதுகாப்பிற்காக இந்த தேசங்களை நாடி ஓட முடியாது, தங்களுடைய உதவிக்காக இவர்கள் யாரையும் தேட முடியாது. இவர்கள் மேலே பார்ப்பதைத் தவிர மற்ற எல்லா திசையையும் நோக்கி பார்த்தார்கள். அவர்களுக்கு உதவி கர்த்தரிடத்தில் மாத்திரமே இருந்தது. ஆனால் அவர்களோ கர்த்தரிடத்திலே மட்டும் திரும்பவில்லை. தேவன் அவர்களுக்கு தம்முடைய தீர்க்க தரிசியை கொண்டும் மற்ற வழிகளிலேயும் சரியான பாதையை காட்டினார். ஆனால் அவர்கள் அதிலே நடக்க மறுத்து விட்டார்கள். அவருடைய வழியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் எகிப்து செல்வதென்று முடிவு செய்து விட்டார்கள். தங்களுடைய இறுதி அழிவை பெறும்படிக்கே அங்கு செல்ல தீர்மானித்தார்கள். சரி, தொடர்ந்து 50 பார்ப்போம். இங்கே நாம் பார்க்கின்ற தீர்க்க தரிசனங்கள் அந்நாட்களிலே உலக பெரும் வல்லரசாக திகழ்ந்த தேசத்திற்கு எதிராக கொடுக்கப்பட்டவை. இதுவே உலகின் முதல் வல்லரசு நாடாகும். ஆனால் இதையும் தேவன் அழிய பண்ணினார். வல்லரசாகிய பாபிலோனுக்கு எதிராக நியாய தீர்ப்பு, தேவ தண்டனை வருகிறதை குறித்து இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். வாசிக்கிறேன். எரேமியா 50:1-2 வசனங்கள். கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை கொண்டு பாபிலோனுக்கும் கல்தேய தேசத்துக்கும் விரோதமாக உரைத்த வசனம், பாபிலோன் பிடிபட்டது, பேல் வெட்கப்பட்டது, மெரோதாத் நொறுங்குண்டது, அதனுடைய சிலைகள் லட்சியடைந்தது, அதனுடைய விக்கிரகங்கள் நொறுங்கி போயின என்று ஜாதிகளுக்குள்ளே அறிவித்து பிரசித்தம் பண்ணுங்கள். இதை மறைக்காமல் கொடியேற்றி விளம்பரம் பண்ணுங்கள். இந்த தீர்க்க தரிசனங்கள் எழுதப்படும் போது இஸ்ரவேல்
உலக வரலாற்றினின்று மறைந்து போவது போலவும் பாபிலோன் தொடர்ந்து உலக வல்லரசாக இருக்கப் போவது போலவும் காணப்பட்டது. ஆனாலும் இங்கே தேவன் சொல்லுகிறார், பாபிலோன் அழிக்கப்படும் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் தேசம் அழியாது என்கிறார். இஸ்ரவேல் தேவனிடத்தில் திரும்பும் இறுதிய நாட்களை குறித்து இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது. பாபிலோனை தான் நியாயம் தீர்க்கப் போகிறதாக கர்த்தர் கூறுகிறார். இது மீதியானியர்கள், பெர்சியர்கள் போன்றவர்களால் கைப்பற்றப்படும். கவனியுங்கள், வாசிக்கிறேன். எரேமியா 50:9. இதோ நான் பாபிலோனுக்கு விரோதமாக வடதேசத்தில் இருக்கும் பெரிய ஜாதிகளின் கூட்டத்தை எழுப்பி அதை வரப்பண்ணுவேன். அவர்கள் அதற்கு விரோதமாக ஆயத்தம் பண்ணுவார்கள். அங்கே இருந்து வருகிறவர்களால் அது பிடிக்கப்படும். அவர்களுடைய அம்புகள் சாமர்த்தியமுள்ள பராக்கிரமசாலியின் அம்புகளைப் போல் இருக்கும். அவைகள் விருதாவாய் திரும்புவதில்லை. அவர்களுடைய அம்புகள் சாமர்த்தியமுள்ள பராக்கிரமசாலியின் அம்புகளைப் போல இருக்கும் என்று இங்கே பார்க்கிறோம். இவ்விதமாகவே அவர்கள் பாபிலோனுக்குள்ளே நுழைய முடிந்தது. அவர்கள் அப்படி நுழைந்து பாபிலோனை கைப்பற்றினார்கள். 13 பாருங்கள். கர்த்தரின் கோபத்தினாலே அது குடியேற்றதும் பெரும் பாழுமாயிருக்கும். பாபிலோனை கடந்து போகிற எவனும் அதன் எல்லா வாதைகளின் நிமித்தமும் பிரமித்து ஈசல் போடுவான். தேவனாய கர்த்தர் கூறிய இந்த தீர்க்க தரிசனமானது அவ்வாறே நிறைவேறியிருப்பதை நாம் நேரடியாகவே காண முடியும். பாபிலோனின் அழிவுகளை பார்க்கின்ற ஜனங்கள் இதை உணர்ந்து கொள்வார்கள். சுற்றுலா பயணிகள் இந்த பழம் பாபிலோனுக்கு சென்று இந்த அழிவை இன்றும் தெளிவாக காண்கிறார்கள். எரேமியா 50:17-18 பார்ப்போம். இஸ்ரவேல் தெறிப்பட்டு போன ஆடு, சிங்கங்கள் அதை துரத்தின. முதலில் அசீரியா ராஜா அதை பட்சித்தான். கடைசியில் பாபிலோன் ராஜாவாகிய இந்த நேபுகாத்நேச்சார் அதன் எலும்புகளை முறித்தான். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் அசீரியா ராஜாவை தண்டித்தது போல் பாபிலோன் ராஜாவையும் அதன் தேசத்தையும் தண்டித்து என்று பார்க்கிறோம். பாபிலோன் தேசத்திற்கு அது நினையாத நேரத்திலே திடீரென்று அழிவு வந்தது. 24 பாருங்கள். பாபிலோனே, உனக்கு கண்ணியை வைத்தேன், நீ அதை அறியாமல் அதிலே சிக்குண்டு போனாய். நீ அகப்பட்டும் பிடிபட்டும் போனாய். நீ கர்த்தரோடே யுத்தம் கலந்தாயே. இதை குறித்து நாம் மேலும் தானியேல் 5 பார்க்க முடியும். இப்பொழுது எரேமியா 50:26 பாருங்கள். கடையாந்தரத்திலிருந்து அதற்கு விரோதமாக வந்து அதன் களஞ்சியங்களை திறந்து குவியல் குவியலாக குவித்து அதில் ஒன்றும் மீதியாகாதபடிக்கு அதை முற்றிலும் அழித்து போடுங்கள். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றும் இந்த வசனத்தின் நிறைவேறுதலை நீங்கள் பாபிலோனிலே காணலாம். அதன் அழிவுகள் குவியல் குவியலாக காணப்படுகின்றன. அது முற்றிலுமாக அழிக்கப்பட்டுவிட்டது. 28 நம்முடைய தேவன் பழிவாங்கினதை, அவர் தமது ஆலயத்துக்காக பழிவாங்கினதையே சியோனிலே அறிவிக்கும்படிக்கு பாபிலோன் தேசத்திலிருந்து தப்பியோடி வந்தவர்களின் சத்தம் கேட்கப்படும். பாபிலோனின் அழிவு சியோனிலே அறிவிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. தொடர்ந்து 38:40 நாம் பார்ப்போம். வறட்சி அதன் தண்ணீர்கள் மேல் வரும், அவைகள் வறண்டு போம். அது விக்கிரக தேசம், அருக்களிப்பான சிலைகளின் மேல் மனமயங்கி இருக்கிறார்கள். ஆகையால் காட்டு மிருகங்களும் ஓரிகளும் அதிலே குடியிருக்கும், கோட்டான்கள் அதிலே தங்கும். இனி எண்டெண்டைக்கும் அது குடியேற்றப்படுவதில்லை. தலைமுறை தலைமுறையாக ஒருவரும் அதில் சஞ்சரிப்பதில்லை. தேவன் சோதோமையும் குமோராவையும் அதன் சுற்றுப்புறங்களையும் கவிழ்த்து போட்டது போல இதையும் கவிழ்த்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒருவரும் அதில் குடியிருப்பதில்லை, ஒரு மனுப்புத்திரனும் அதில் தங்குவதும் இல்லை. சோதோம் குமராவின் அழிவோடு பாபிலோனின் அழிவு ஒப்பிட்டுச் சொல்லப்படுவதை இங்கே நாம் பார்க்கிறோம். 42 என்ன சொல்கிறது? அவர்கள் வில்லும் வேலும் பிடித்து வருவார்கள். அவர்கள் இரக்கமில்லாத கொடியர். அவர்கள் இறைச்சல் சமுத்திர இறைச்சல் போல் இருக்கும். பாபிலோன் குமாரத்தையே, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்ட ஆட்களாய் குதிரைகளின் மேல் ஏறி வருவார்கள். மீதியானியர்கள் பாபிலோனுக்குள் நுழைந்தபோது இதுவே நடைபெற்றது. அருமையானவர்களே,
வேதம் கூறும் ஆசீர்வாதமானாலும் சரி, வேதம் கூறும் சாபமானாலும் சரி, அது அப்படியே நிறைவேறும் என்பதை நாம் ஒரு காலம் மறந்து போகக்கூடாது. இப்பொழுது எரேமியா 51 அதிகாரத்திலிருந்தும் சில காரியங்களை நாம் பார்ப்போம். இந்த அதிகாரமும் பாபிலோன் மீது வரப்போகின்ற தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்தே முன் அறிவிக்கிறதா இருக்கிறது. எரேமியா 51:6 முதல் வாசிக்கிறேன். நீங்கள் பாபிலோனின் அக்கிரமத்தில் சங்காரமாகாதபடிக்கு அதன் நடுவிலிருந்து ஓடி அவரவர் தங்கள் ஆத்மாவை தப்புவியுங்கள். இது கர்த்தர் அதனிடத்தில் பழிவாங்குகிற காலமாயிருக்கிறது. அவர் அதற்கு பதில் செலுத்துவார். பாபிலோன் கர்த்தருடைய கையிலுள்ள பொற்பாத்திரம். அது பூமி அனைத்தையும் வெறிக்க பண்ணினது. அதன் மதுவை ஜாதிகள் குடித்தார்கள். ஆகையால் ஜாதிகள் புத்தி மயங்கி போனார்கள். பாபிலோன் சடுதியில் விழுந்து தகர்ந்தது. அதற்காக அலறுங்கள். அதன் நோவை ஆற்ற பிசின் தைலம் போடுங்கள். ஒருவேளை குணமாகும். பாபிலோனின் அழிவு சடுதியாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம், அவ்விதமாகவே அது நிறைவேறவும் செய்தது. இப்பொழுது எரேமியா 51:25-26 பார்ப்போம். வாசிக்கிறேன். இதோ பூமியை எல்லாம் கெடுக்கிற கேடான பர்வதமே, நான் உனக்கு விரோதமாக வந்து என் கையை உனக்கு விரோதமாக நீட்டி உன்னை கண்மலைகளிலிருந்து உருட்டி உன்னை எரிந்து போன பர்வதமாக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மூளை கல்லுக்காகிலும் அஸ்திபார கல்லுக்காகிலும் ஒரு கல்லையும் உன்னிலிருந்து எடுக்க மாட்டார்கள். நீ எண்டெண்டைக்கும் பாழாய் கிடக்கிற ஸ்தலமாவா என்று கர்த்தர் சொல்கிறார். தேவன் பாபிலோனின் அழிவை பற்றி எவ்வளவாய் கூறுகிறார் என்று பார்த்தீர்களா? தேவன் கூறியது போலவே இது பாழாய் கிடக்கிறது. எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, தேவனாய கர்த்தர் கூறும் ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மையானவை. அது ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களானாலும் சரி, அல்லது அவருடைய தன்மையை வெளிப்படுத்தும் நியாய தீர்ப்பு கடுத்த வார்த்தைகளானாலும் சரி, அவர் சொல்வதை அவர் செய்வதிலே சரியானவர். எரேமியா 51:36-37 வசனங்களையும் ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உனக்காக வழக்காடி உன் பழிக்கு பழி வாங்கி அதன் கடலை வரளவும் அதன் ஊற்றை சுவரவும் பண்ணுவேன். அப்பொழுது பாபிலோன் குடியில்லாத மண்மேடுகளும் வலு சர்ப்பங்களின் தாவரமும் பாழும் ஈசல் போடப்படுதலுக்கு இடமுமாய் போகும். பாபிலோனின் அழிவு தற்காலிகமானதல்ல, அது முழுமையான அழிவு. ஐபிராத்து நதியின் போக்கை மாற்றி அமைத்து அது நகரத்திற்குள்ளே போகும் பாதை தண்ணீரற்றதாக மாற்றப்பட்டது. எனவே எதிராளிகள் இந்த வறண்ட ஆற்றின் பாதை வழியாக நகரத்திற்குள்ளே புகுந்தார்கள். திடீரென்று நகரத்திற்குள்ளே எதிரிகளின் படைகள் தோண்டி நகரத்தை கைப்பற்றியது என்று பார்க்கிறோம். இப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே கடைசி அதிகாரத்திற்கு நாம் கடந்து வருகிறோம். 52 பார்ப்போம். இந்த அதிகாரத்தின் கருத்துக்களை ஏற்கனவே நாம் சிந்தித்திருக்கிறோம். அதாவது எருசலேமின் அழிவை குறித்தும் யூதாவின் சிறைப்பிடிப்பை குறித்தும் எரேமியா ஏற்கனவே நமக்கு கூறிவிட்டார். இப்பொழுது இந்த கடைசி அதிகாரத்திலே மீண்டும் அதே கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். முன்பு எரேமியா தீர்க்க தரிசனமாக சொன்ன காரியங்களை இங்கே வரலாறாக எழுதுகிறார். சிதேக்கியா ராஜாவின் பிடிப்பு, அவனுடைய மகன்களின் கொலை, சிதேக்கியாவின் கண்கள் பாபிலோன் ராஜாவினால் குருடாக்கப்பட்டது போன்ற காரியங்களை எரேமியா மீண்டும் இங்கே நினைவுறுத்துகிறார். இவை மட்டுமல்ல, மேலும் யோயாக்கீன் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின் அவனுக்கு என்ன நடந்தது என்பதை குறித்தும் எரேமியா நமக்கு சொல்கிறார். வாசிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52:31 முதல். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனுடைய சிறையிருப்பின் 37வது மாதம் 25 தேதியிலே ஏவில் மெரோதாத் என்னும் பாபிலோன் ராஜா தான் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனை சிறைச்சாலையிலிருந்து வெளிப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி அவனோட அன்பாய் பேசி அவனுடைய ஆசனத்தை தன்னோட பாபிலோனில் இருந்த ராஜாக்களுடைய ஆசனங்களுக்கு மேலாக வைத்து அவனுடைய சிறையிருப்பு வஸ்திரங்களை மாற்றினான். அவன் உயிரோடு இருந்த சகல நாளும் தன் சமூகத்தில் நித்தம் போஜனம் பண்ணும்படி செய்தான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனுடைய மரண நாள் பரியந்தமும் அவனுடைய செலவுக்காக பாபிலோன் ராஜாவினால்
கட்டளையான அனுதின திட்டத்தின்படி அனுதினமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டு வந்தது. யோயாக்கீன் பாபிலோனில் இறந்தான். தாவீதின் அரியணையிலே இவனுடைய வம்சத்திலே மீண்டும் யாரும் உட்காரப்போவதில்லை என்று எரேமியா மூலம் தேவன் உரைத்த தீர்க்க தரிசனங்கள் அவ்வாறே நிறைவேறின. இது சாலமோன் வழியாக வந்த தாவீதின் வம்சத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தது. தாவீதின் அரியணையிலே அமரப்போகின்ற தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்து வேறு ஒரு வம்ச வழியிலே வந்தார். அவர் தாவீதின் மற்றுமொரு மகனான நாத்தான் மூலமாக வந்த வம்சத்திலே பிறந்த கன்னிமரியாளின் வயிற்றிலே உதித்தார். இவ்வாறு இயேசு தாவீதின் வம்சத்திலே வந்தாலும் யோயாக்கீனின் வழியில் வரவில்லை என்பதை நாம் அறிய வேண்டும். அருமையானவர்களே, இந்த எரேமியாவின் தீர்க்க தரிசனங்களை பற்றிய தியானம் தாவீதின் வம்சத்தை பற்றி கூறுவதோடு நிறைவு பெறுகிறது. இந்த புத்தகம் நம்முடைய தியானத்திற்கு எவ்வளவு இனிமையாக இருந்தது இல்லையா? தேவன் கூறியவற்றை அவ்வாறே நிறைவேற்றி முடிப்பார் என்பதை இந்த புத்தகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இதற்கு வரலாறும் சான்று பகர்கிறது. அந்த நல்ல தேவனிடம் உங்கள் எதிர்காலத்தையும் ஒப்புவித்திருக்கிறீர்களா? அவர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறவர். அவரையே நம்பி சார்ந்து கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணினபடியே உங்களையும் உயர்த்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறங்கள் நல்ல கர்த்தாவே, எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்தை கடந்த பல நாட்களாக நாங்கள் ஒன்று சேர்ந்து படிக்க எங்களுக்கு தந்த நல்ல வாய்ப்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இந்த வசனங்களின் மூலமாய் நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடங்களுக்காக, கொடுத்த எச்சரிப்புகளுக்காக, கொடுத்த ஆலோசனைகளுக்காக, வழிநடத்துதலுக்காக தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். என்றென்றும் இந்த வசனம் எங்களுடைய இருதயத்திலே தங்கியிருக்கவும், உம்முடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து அதற்கு கீழ்ப்படிந்து முன்னேறி செல்லவும் நீரே எங்களுக்கு துணை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன்.